ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னா அதில் நிறைய விஷயங்கள் நமக்கு இப்போ வரைக்கும் ஒரு ரகசியமாக இருக்குது. அதுக்கான காரணம் அதை நம்ம முக்கியமானதாக பார்க்காததுனாலையும், அப்படி இல்லைனா அது நம்மளோட சிந்தனைக்கு எட்டாத ஒரு விஷயமாக இருக்கணும். அதே போல் அந்த விஷயத்தை பற்றி சரியான பதில் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மர்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மர்மங்கள் வெறும் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் முழு உலகத்துலேயும் இருக்குது. இந்த உலகத்தில் மர்மம் நிறைந்த ஒரு அற்புதமான நாடு தான் ஈஜிப்ட் மற்றும் அங்கே இருக்கும் பிரமிட்ஸ். இந்த ஈஜிப்டில் எல்லாத்தையும் விட ரொம்ப மர்மமானது தி கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா. இது உலகத்தில் இருக்கும் 7 அதிசயங்களில் ஒன்றா இருக்குது. இதுவரை ஈஜிப்டில் இந்த பிரமிட்ஸ் பற்றி எத்தனையோ ரிசர்ச்சஸ் நடந்திருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் மர்மமாக தான் இருக்குது. இப்போதைக்கு ஈஜிப்ட் பற்றி நிறைய கதைகள் வந்திருக்கு. ஆனால் அதில் ஒரு கதை மட்டும் நம்மளை யோசிக்க வைக்கும். அது என்னென்னா, ஈஜிப்டுக்கு சம்மந்தப்பட்ட பழமையான நாகரிகம் இப்போ இருக்கிறவங்களை விட ரொம்ப அட்வான்ஸ்ட் அண்ட் மாடர்னாக இருந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஈஜிப்ட் மற்றும் அங்கே இருக்கும் பிரமிட்ஸோட சில மர்மங்கள் பற்றி பார்க்கலாம். ஏன்னா இது நம்மளோட ஹிஸ்ட்ரிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதனால் யாரும் இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். புது வியூவர்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்காக இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்துட்ருக்கு. சரி வாங்க, லேட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எகிப்தில் இருக்கும் பிரமிட்ஸோட வரலாறு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு சொந்தமானதுன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த பிரமிட்ஸை இந்த காலத்தில் தயார் பண்ணுறது மனிதனுக்கு ஒரு பெரிய சவால் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இங்கே உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரமிட்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி 6000 ஹெக்டர் கல் நிலத்தை சமமாக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் பிரமிட்ஸை தயார் பண்ணுறதுக்கு விதவிதமான ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணாங்க. அதே போல் பிரமிட்ஸுக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு கல்லோட வெயிட் கிட்டத்தட்ட 2 டன். இதை வச்சு உங்களால் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அந்த காலத்து மக்கள் பிரமிட்ஸ் தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் பிரமிட்ஸ்க்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒவ்வொரு கிரானைட் பிளாக் கிட்டத்தட்ட 500 மைல் தூரத்திலிருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பிரமிட்ஸோட முக்கியமான இடத்துல, அதாவது ராஜாவின் அறையில் இருக்கும் ஒவ்வொரு கல்லோட வெயிட் 25-80 டன் வரை இருக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்படி இவ்வளோ வெயிட் இருக்கும் ஸ்டோன் பிளாக்ஸை 210 அடி உயரம் வரை எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க. இந்த வேலையை இப்போ இருக்கிற காலத்தில் செய்கிறது இம்பாசிபிளான விஷயம் அப்படின்னு பெரிய பெரிய ஆர்கிடெக்ட்ஸ் சொல்கிறாங்க. இப்போ சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அது என்னென்னா, இந்த பிரமிட்ஸ்க்குள்ளே 3 சாம்பர்ஸ் தயார் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தா இந்த மாதிரியான சாம்பர்ஸை தயார் பண்ணுறது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரமிட்ஸை தயார் பண்ணப்போ ஸ்டோன்ஸை கட் பண்ணி ஒரு வழி கூட உருவாக்குனாங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அது என்னென்னா, பிரமிட்ஸ் நடுவில் இருக்கும் இந்த வழியை கிராண்ட் கேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராண்ட் கேலரி 300 அடி நீளம் மற்றும் 300 அடி அகலம் இருக்கும். சாதாரணமாக பிரமிட்ஸை தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பிரமிட்ஸை கட்ட கிட்டத்தட்ட 23 லட்சத்துக்கும் அதிகமான ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணாங்க. இந்த பிரமிட்ஸை பார்க்கும்போது இதில் யூஸ் பண்ண ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அது தப்பு. ஏன்னா பிரமிட்ஸில் யூஸ் பண்ண எல்லா ஸ்டோன்ஸும் வித்தியாசமான ஷேப்ஸ்லேயே இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட பிரமிட்ஸை பர்ஃபெக்ட் ஷேப்பில் கொண்டு வருது எவ்வளோ கஷ்டம்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ பிரமிட்ஸோட பொசிஷன் பற்றி பார்க்கலாம். இந்த பிரமிட்ஸ் ரொம்ப பர்ஃபெக்ட் அண்ட் பேலன்ஸ்டாக இருக்குது. அதே போல் இது அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பர்ஃபெக்டாக கட்டியிருக்கிறது நிஜமாகவே ஒரு அதிசயம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிரமிட்ஸின் எல்லா சைட்ஸோட எக்ஸாக்ட் ஆங்கிள் எவ்வளோனா 51.84 டிகிரிஸ். இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஆங்கிளில் கட்டுறது மனிதர்கள் வெறும் சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் கற்றுக்கொண்டாங்க. அதாவது மனிதன் அந்த டெக்னிக்கை 17th century கற்றுக்கொண்டான். ஆனால் எகிப்தில் வாழ்ந்த மக்கள் மட்டும் 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே கற்றுக்கொண்டாங்க. ஆனால் இது எப்படி சாத்தியமாகும்? இதை பற்றி யாருக்கிட்டையும் இதுவரை சரியான பதில் இல்லை. பிரமிட்ஸ் தயார் பண்ண அளவுக்கு பேலன்ஸ்டாக இந்த காலத்தில் இருக்கும் பில்டிங்ஸை கட்டியிருக்க மாட்டாங்க. உண்மையாக சொல்லப்போனால் பிரமிட்ஸ் இப்போ கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டால் உங்களுக்கே புரியும். 12th century எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு ராஜா இந்த பிரமிட்ஸ் அளிக்க அவரோட வீரர்களுக்கு ஆர்டர் போட்டார். அப்படி கிட்டத்தட்ட 1000 வீரர்களோடு பல முயற்சிகள் பண்ணாலும் பிரமிட்ஸ்க்கு ஒரு சின்ன ஹோலை மட்டும்தான் உருவாக்க முடிஞ்சுது. அதை தவிர அந்த எகிப்து ராஜா எவ்வளோ ட்ரை பண்ணாலும் பிரமிட்ஸ் அழிக்க முடியல. ஆனால் இன்னொரு பக்கம் அந்த ராஜா பிரமிட்ஸை முழுசாக அழிக்க முடியலன்னா கூட ஒரு சின்ன ஹோலை வைக்க முடிஞ்சுது. இப்போ நீங்கள் அந்த ஹோலை பார்க்க முடியும். ரியாலிட்டியில் பிரமிட்ஸ்க்கு எத்தனை சைட்ஸ் இருக்குது? பொதுவாக 4 சைட்ஸ் இருக்கும் பிரமிட்ஸை தயார் பண்ணுறதே கஷ்டம். இதில் 8 சைட்ஸ் இருக்கும் பிரமிட்ஸை தயார் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஆனால் இங்கே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அது என்னென்னா, எப்போவுமே பிரமிட்ஸ்க்கு 4 சைட்ஸ் மட்டும் தானே தெரியும் அப்படின்னு. பிரமிட்ஸோட 8 சைட்ஸையும் பார்க்கணும்னா ஸ்பெஷல் ஆங்கிள் உதவியுடன் பார்க்க வேண்டியதாக இருக்கும்.
எகிப்தியர்கள் எல்லா விஷயத்திலும் ரொம்ப வேகமாக இருந்தவங்க. அதனால தான் பிரமிட்ஸை ரொம்ப சீக்கிரமாக கட்டி முடித்தாங்க. விஞ்ஞானிகள் பண்ண ரிசர்ச் படி எகிப்தியர்கள் பிரமிட்ஸை வெறும் 23 வருஷத்தில் கட்டி முடித்தாங்க. ஆனால் இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பிரமிட்ஸை தயார் பண்ண கிட்டத்தட்ட 23 லட்சம் ஸ்டோன் பிளாக்ஸை பயன்படுத்தினாங்க. அதனால எகிப்தியர்கள் 12 மணி நேர ஷிஃப்ட் டைமிங்ஸில் 365 நாட்கள் வேலை செஞ்சுருப்பாங்க. அப்படி இதை வச்சு பார்த்தோம்னா, அவங்க ஒரு பிளாக்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் சரியான பிளேஸில் வைக்க வெறும் 2.5 நிமிஷம் மட்டும்தான் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் இவ்வளோ வேலையை இவ்வளோ வேகமாக எகிப்தியர்கள் எப்படி பண்ண முடிஞ்சுது? அதே போல் அந்த சமயத்தில் ஸ்டீல் கூட கண்டுபிடிக்கல. அப்போ ஸ்டீல் இல்லாமல் அவங்க இவ்வளோ வேலையை எப்படி செய்ய முடிஞ்சுது? கண்டிப்பாக இது நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம். பொதுவாக பிரமிட்ஸ்னு சொல்கிறது உலகத்தில் இருக்கும் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தும் ஒரு விஷயம். விஞ்ஞானிகள் எப்போவுமே இது மேலே ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில விஞ்ஞானிகள் இந்த பிரமிட்ஸை ரிசர்ச் பண்ண பிறகு என்ன சொன்னாங்கன்னா, 2 ஸ்டோன் பிளாக்ஸுக்கு நடுவில் எவ்வளோ கம்மியான கேப் இருக்குன்னா அந்த கேப்பில் ஒரு ரேசர் பிளேடு கூட நுழைய முடியாது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பிளாக்ஸ் பார்க்க ஒரே மாதிரியாக இருக்குது, அதாவது டூப்ளிகேட்ஸ் மாதிரி இருந்தது. அதில் எந்த ஒரு சின்ன வித்தியாசங்கள் கூட இல்லை. ஆனால் இது எப்படி சாத்தியமானது? இந்த விஷயத்தை பற்றி யாருக்கும் சரியாக தெரியலனா கூட, இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு டெக்னிக் மட்டும் இருந்திருக்கும்னு உறுதியாக சொல்ல முடியும். ரியாலிட்டியில் இந்த மாதிரி வலிமையான ஸ்ட்ரக்சரை கட்டணும்னா அந்த கட்டிடத்தை எட்ரோஜினியஸ், அதாவது தன்மையில் வேறுபட்ட ஷேப்பில் கட்ட வேண்டியதாக இருக்கும். பிரமிட்ஸை கட்டுறதுக்கு கூட இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பல விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதாவது அந்த காலத்து மக்கள் இப்போ இருக்கும் மக்களை விட ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்திருப்பாங்க. அப்போ இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் இப்போ எங்கே போனது? இதை பற்றி யாராலையும் பதில் சொல்ல முடியலை. எர்த்குவேக்ஸால் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் தாங்குற பில்டிங்ஸை எப்படி கட்டுறது அப்படின்னு நமக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி 4000 வருஷங்களுக்கு முன்னாடியே அப்போ இருந்த எகிப்தியர்களுக்கு தெரிஞ்சிருந்தது. எகிப்தோட லோகோகிராஃப்ஸ், அதாவது எதனா ஒரு கேரக்டரை குறிக்கும் எழுத்துக்களை ஹைரோகிளிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற லோகோகிராஃப்ஸ் இப்போ வரைக்கும் யாராலையும் சால்வ் பண்ண முடியல. அதே போல இந்த ஹைரோகிளிப்ஸ் ரொம்ப சர்ச்சைக்குரியதுன்னு சொல்லலாம். பொதுவாக பிரமிட்ஸ் எதுக்கு கட்டினாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். எகிப்து நாட்டு ராஜா அப்படி இல்லைன்னா ராணி இறந்து போனால் அவங்கள புதைக்காமல் எரிக்காமல் பத்திரமாக பிரமிட்ஸ்குள்ளே பாதுகாத்து வைப்பாங்க. அதை தான் மமிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசாக்குள்ளே போன ரிசர்ச்சர்ஸ்க்கு இதுவரை எந்த உடலும் கண்டுபிடிக்க முடியல. அதனால நிறைய பேர் இந்த பிரமிட்ஸ் இறந்து போனவங்கள பாதுகாத்து வைக்கிற இடமா இருக்காது, வேற எதனா காரணத்துக்காக உருவாக்கியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சில விஞ்ஞானிகள் இந்த பிரமிட்ஸை பவர் பிளான்ட் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்ல முக்கிய காரணம், சாம்பஸ்குள்ளே போய் பார்த்த ஆராய்ச்சியாளர்களுக்கு அந்த பிரமிட்ஸ் கட்டமைப்பில் டோலமைட் அப்படின்னு சொல்லப்படும் எலக்ட்ரிசிட்டி கண்டக்டிவிட்டி அதிகரிக்கும் மெட்டீரியல் அதிக அளவில் யூஸ் பண்ணதாக கண்டுபிடிச்சாங்க. அதே போல ஒரு சீக்ரெட் சாம்பர் எந்த மனிதனும் உள்ள போக முடியாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. 2011 விஞ்ஞானிகள் கேமரா ஃபிக்ஸ் பண்ண ஒரு சின்ன ரோபோட்டை அந்த சாம்பருக்குள்ள அனுப்பி போட்டோஸ் எடுத்தாங்க. அந்த சாம்பர்ல நிறைய காப்பர் ரிங்ஸை கண்டுபிடிச்சாங்க. இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ண யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சில பேர் கெஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாம்பர்ஸை கட்ட யூஸ் பண்ண கிரானைட் ஸ்டோன்ஸ்ல குவார்ட்ஸ்னு சொல்லப்படும் ஒரு மெட்டீரியல் இருக்கும். இந்த குவார்ட்ஸுக்கு எதனா ப்ரெஷர் தந்தா அதிலிருந்து எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகும். டோலமைட், காப்பர், குவார்ட்ஸ் மெட்டீரியலோடு சேர்ந்த கிரானைட் இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறது. ஸோ இதை வச்சு தான் பிரமிட்ஸை பவருக்காக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நிறைய விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இதுவரை நான் சொன்னதை வச்சு எகிப்தியர்கள் கிட்ட ஏதோ ஒரு புது டெக்னிக் கண்டிப்பாக இருந்திருக்கும்னு யோசிப்பீங்க. எகிப்தில் யூஸ் பண்ண தனித்துவமான கலை வெறும் அங்கே மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நிஜமாக இந்த மாதிரி நினைச்சா கண்டிப்பாக உங்களோட அபிப்பிராயம் தப்பு. ஏன்னா இந்த முழு உலகத்திலையும் இந்த மாதிரி எகிப்தியர்களின் கலை 9 இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஈஸ்டர் ஐலாண்ட், மொஹஞ்சதரோ, மச்சு பிச்சு, வெர்மாண்ட் மாதிரியான சில பிளேசஸில் எகிப்தியர்களின் இந்த தனித்துவமான கலையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த பிளேசஸில் இருக்கும் சில கட்டிடங்களுக்கு எகிப்தில் பயன்படுத்திய ஸ்டோன்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த இடங்களுக்கு இடையே எதனா கனெக்ஷன்ஸ் இருக்கா, அப்படி இல்லைனா எதனா கோயின்சிடென்ஸால் இப்படி நடந்திருக்கான்னு விஞ்ஞானிகள் ரிசர்ச் பண்ணாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அதுக்கான பதிலை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சிக்க உதவியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் போட மோட்டிவேட் பண்ணுது. மீண்டும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபேக்ஸ் தமிழன்.